கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த மூன்றாவது நாளாக தொடர்ந்து இந்த நடுகிரவு ஜபத்திலே கர்த்தரோடு நாம் பேசவும், கர்த்தரோடு நம்முடைய ஜப விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை, நமக்கு வேண்டிய நடக்க வேண்டிய காரியங்களை, அதோடு இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக, இந்த தேசத்திலே கர்த்தர் செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்களிலே பதில் தருவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நடுகிரவு ஜபம் உங்கள் வாழ்க்கையிலே அசையாத அஸ்திபாரங்களை அசைக்கும். ஐயா, இந்த நடுகிரவு ஜபம் நிச்சயமாக தேவ சமூகத்திலே வந்து நீங்கள் தனி அறையிலே காத்திருக்கும் பொழுது, இந்த உலகம் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை பிசாசும் பிசாசின் சக்திகளும் சத்துருவின் சகல வல்லமைகளும் மந்திரம் மாந்திரீகம் என்று பல்வேறு தீய காரியங்களுக்காய் இந்த உலகத்திலே தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற நடுகிரவு வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். இப்படியாய் ஜபிக்கிற ஒரு ஜபம் வீணாய் போகாது என்பதை மறந்து விடாதிருங்கள். விழித்திருந்து ஜபியுங்கள், இடைவிடாது ஜபியுங்கள், சோர்ந்து போகாமல் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜபிக்கிற இந்த ஜபங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். தொடர்ந்து ஜபியுங்கள். ஐயா, கேளுங்கள், தட்டுங்கள் அல்லது தேடுங்கள் என்பதெல்லாம் ஒரு நாள் ஒரு முறை செய்கிறதல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாய் தொடர்ந்து நடக்க வேண்டிய காரியங்கள். ஐயா, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா, தட்டி கொண்டே இருக்க வேண்டுமா, தேடிக்கொண்டே இருக்க வேண்டுமா, எது வரைக்கும் என்று கேட்கலாம். எப்போது வரைக்கும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நினைத்த காரியம் கர்த்தரிடத்தில் இருந்து, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு கடந்து வரும் வரைக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு பதில் வரும் வரைக்கும், காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும் வரைக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அதே கோரிக்கைகள், ஐயா அதே வேண்டுதல்கள், அதே விண்ணப்பங்களை சொல்லி நாம் ஜெபிக்க முடியும். அந்த ஜெபங்கள் பரலோகத்தை நிச்சயமாய் அசைக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அசையாத மலைகளை அசைக்கும், பிடுங்க முடியாத நாற்றுகளை கன்றுகளை பிடுங்கி எரியும், விஷச்செடிகளை பிடுங்கி எரியும் இந்த அற்புதமான ஜெபத்தை தவறவிட்டு விடாதீர்கள். இரவிலே நடுச்சாமங்களிலே ஜெபிக்கிற ஜெபம் வாழ்க்கையிலே மகாபெரிய ஆச்சரியமான காரியங்களை கொண்டு வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆவிக்குரிய யுத்தம் எல்லாம், இருளின் ராஜ்யத்தின் யுத்தம் எல்லாம் இரவிலே நடக்கிறது, இரவிலே நடக்கிற. அதனால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவின் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருப்பதின் நோக்கமே இந்த காரியங்கள் எல்லாம் இரவிலே நடுஇரவிலே. ஐயா, ஜனங்கள் எல்லாம் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே இந்த காரியங்களை பிசாசும் அவருடைய கூட்டத்தாரும், பிசாசின் அவருடைய ஏஜென்டுகளும், பிசாசும் அவருடைய தூதர்களுமாய் நின்று செய்யக்கூடிய இந்த பயங்கரமான காரியங்களை முறியடிப்பதற்காய், இந்த பயங்கரமான காரியங்களிலே இருந்து நீங்கள் ஜெயமெடுப்பதற்காய் நடுச்சாமங்களிலே ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் யாத்ராகமம் 12:30 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பார்வோனும் அவனது ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள். ஐயா, எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்தார்கள் எதற்காக என்று கேட்டீர்களானால், எகிப்து தேச பெருகும் மகா கூக்குரல் உண்டாயிற்று, சாவு இல்லாத உயிரும் இருந்ததில்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். சங்கார தூதன் நடு இரவிலே புறப்பட்டு போனது மாத்திரமல்ல, ஓ தேவ பிள்ளைகளின் எதிரி கூட்டங்களையும் அவருடைய தலை பிள்ளைகளையும் சங்காரம் செய்தது நடுச்சாமத்திலே என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நடுச்சாமத்திலே எப்படி பார்வோனும் எகிப்தியரும் கூக்குரலிட்டார்களோ அதுபோல உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துரு சேனைகளும், உங்களுக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லா இராணுவம் போன்ற அல்லது பலவான்கள் போன்ற அல்லது ஆதிக்க வர்க்கத்தார் போன்ற அல்லது உங்களை அடக்கி ஒடுக்கி உங்களை நடுநடுங்க செய்கிற யாராயிருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் அழிவு நடுச்சாமத்திலே வரும். நிச்சயமாய் இது பொல்லாத பிசாசும் கூட்டமும் நிச்சயமாய் ஏழு வழியாய் சிதறுண்டு போவார்கள்.
உங்களுக்கு உரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்னி ஒருவாளும் ஒரு நாளும் அவிந்து போகாது, எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பலிபீடத்தின் அக்னி ஒருபோதும் அவிந்து போகலாகாது. நன்றாக ஜெபியுங்கள். ஜெபிக்க ஜெபிக்க சிறைச்சாலையின் கதவுகள் நிச்சயமாக அசையும். ஓ மைட்டி காட், நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆராதிக்க ஆராதிக்க நிச்சயமாய் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். ஓ மைட்டி காட், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை மறைத்து வைத்திருக்கிற, உங்களை பிடித்து வைத்திருக்கிற, உங்களை அடைத்து வைத்திருக்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எத்தனை ஃபைனான்ஸ் ப்ராப்ளங்கள் போன்ற அல்லது கடன்கள் கஷ்டங்கள் போன்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா அஸ்திபாரங்களையும் குலுங்க செய்கிறது உங்களுடைய ஜபம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் ஜபம் நிச்சயமாய் தேவ சமூகத்தில் இருந்து உத்தரவை கொண்டு வரும். தேவ சமூகத்தில் இருந்து உங்கள் ஜபம் உங்களுக்கு பாதுகாப்பை கொண்டு வரும். உங்கள் ஜபத்தின் மூலமாக நிச்சயமாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் உங்கள் கரங்களின் குறி கிரியைகளை குறித்தும் கட்டளையிட முடியும். என் தேவனாகி கர்த்தரோடு நீங்களும் நானும் மன்றாட முடியும், பேச முடியும். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய வேலைகளுக்கும் ஊழியங்களுக்கும் உரதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் உரதமாய் இந்த ஜபத்தின் மூலமாக நாம் கட்டளையிட முடியும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். ஓ மைட்டி காட், இந்த ஜபத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களுக்காக தூதர்கள் புறப்பட்டு செல்வார்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கே கல்லிலே இடருண்டு போக அல்லது அழிந்து போக ஆயத்தமாய் இருக்கிற எந்த சூழ்நிலையிலும் இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் பாதுகாக்க முடியும் உங்கள் ஜபத்தின் மூலமாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய செய்கிற அற்புதமான ஜபம் இது. உங்கள் எதிரிகளை, எதிரிகளின் கூட்டங்களை நிச்சயமாய் சங்கரிக்க ஒரு அவல்லமையான ஆயுதம் இருக்கிறது, அது உங்கள் ஜபம். அது ஜாபங்களிலே ஜெபிக்கிற ஜெபம், சிரத்தையோடு கண்ணீரோடும் கதறலோடும் தேவ சமூகத்திலே வந்து ஓ கருத்தாய் ஜெபிக்கிற, விசுவாசத்தோடு தைரியத்தோடும் கருத்தாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை உண்டு என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அடிமையாய் பிடித்து வரப்பட்ட ஒரு யோசேப்புக்கு நடந்த காரியங்கள், ஒரு தானியலுக்கு நடந்த, ஒரு எஸ்தருக்கு நடந்த காரியங்கள், ஒரு தேசத்தை விட்டு ஓடி போய்விட்ட ஒரு மோசேக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். பரதேசியாய் தேசங்களுக்கு சுற்றி ஓ தேசாந்திரிகளாய் சுற்றி திரிந்த ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கர்த்தர் இட்ட கட்டளைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பலிக்கும் என்பதை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காதீர்கள். நிச்சயமாய் பலிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் சத்ரு வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும், மின்னலை போல விழுந்தால் நீங்க எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? நீங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற எல்லா இருளில் செய்யப்படுகிற பயங்கரத்திற்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அது யார் அனுப்பினாலும் சரி, எப்படி அனுப்பப்பட்டிருந்தாலும் சரி, உங்களை எந்த லெவல்ல அது கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி துன்பப்படுத்தி இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர், உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர் இந்த இயேசு உங்களோட இருப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அது உங்கள் ஜெபம் ஒரு நல்ல முடிவை கொண்டு வரும். அதுவரை ஜெபியுங்கள். அதான் தான் யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஐயா துன்பப்பட்டா என்ன செய்யலாம், உபத்திரவப்பட்டா என்ன செய்யலாம், அழுகிறதை தவிர எனக்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் வேதம் வாசிக்க முடியவில்லை, என்னால் தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், இந்த காரியங்களினால் ஒரு பலனும் வரப்போவதில்லை. ஆனால் நீங்கள் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்று நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க துன்பங்கள் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் தன்னாலே மாறி போகும். நிச்சயமாய் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் எல்லா உபத்திரவங்களும் மாறி போகும். நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். எல்லா விதமான உபத்திரவங்களும் உங்களை விட்டு நிச்சயமாய் மாறி போகும். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா இந்த நடு ஜாமத்திலே தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிற
இந்த நடுஇரவு ஜப வேளையிலே தேவ பர்வதத்தில் வந்து காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இவர்களுக்கும் இவர்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சர்ப்பனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நெருப்பு பட்ட வைக்கோ போலை போன்று எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் மலை போன்று எழும்பி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நொறுங்கி சிதறி போகும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி. அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே கஷ்டப்பட்டார்களோ, எங்கே அவமானப்பட்டார்களோ, எங்கே கீழ்த்தரமாய் அவமானமாய் நடத்தப்பட்டார்களோ, அந்த சபையிலே, அந்த தெருவிலே, அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்திலே, அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே என் தெய்வம் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே பெரியவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திர. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுக்காய் என் தேவனாகிய கர்த்தர் யார் யாரோடு பேச வேண்டுமோ அவர்களோடு பேசும்படியாய், காரியங்கள் எல்லாவற்றையும் செம்மையும் நன்மையுமாய் முடியும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருந்து ஒரு அற்புதமான உத்தரவு கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவிகளின் சேனைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு உரதமாய் எழும்புகிற எல்லா அதிகாரங்களும் துறைத்தனங்களும் எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் ஓலாடி பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் போன்று அமர்ந்திருந்து என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எங்கள் ஊழியங்களுக்கும் புரதமாய் குறிவைத்து தாக்குகிற ஓ மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுகிற பொல்லாத சத்துரு, ஓ நிச்சயமாய் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது என்று எங்கள் கர்த்தர் கொடுத்த ஆணையின்படியே நீங்கள் அவமாய் போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். எங்களை நீங்கள் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை துரத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய வீட்டையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் தேசத்தையும் விட்டு வெளியேறு பொல்லாத சத்துருவே என்று நாங்கள் உமக்கு உத்தரவிடுகிறோம். பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஃபாதர், இன் தி மைட்டி அண்ட் ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். ஐயா, இந்த ஜப வேளையிலே நடு இரவு ஜப வேளையிலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒருவரும் மீட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆச்சரியமாய் அதிசயமாய் இறங்கி வரும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ சங்கீதக்காரன் சொன்னது போலவே, ஓ கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார் என்று உடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாக. ஐயா, எனக்கு தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த என் கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் உங்க கரத்தை அசைக்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். பயங்கரமான அற்புதமான அதிசயமான காரியங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். முடியாது என்ற காரியங்கள், நடக்கவே நடக்காது என்ற காரியங்களிலே ஒரு புதிய மாற்றம், புதிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல தேவன் இறங்குவீராக. நடக்க பிள்ளைகள் என்ன என்ன காரணத்திற்காக இந்த நடு இரவு ஜபங்களிலே வந்து காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாங்கனின் சக்திகள் அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நடுஇரவு ஜபம், ஓ நாளையும் நாளை முதற்கொண்டு ஒரு நான்கு நாள் தொடர்ந்து நடக்கிற இந்த நடுஇரவு ஜபங்களிலே ஓலாட் வந்து காத்திருக்கிற ஜெபிக்கிற அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அநேகருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் பல்வேறு வழிகளிலும் அநேகருடைய ரட்சிப்புக்காக, விடுதலைக்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக ஷேர் பண்ணுகிற பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையிலே வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருபையும் விடுதலையும் ஓலாட் சந்தோஷமும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் இந்த ஜபத்தை தொடர்ந்து கேளுங்கள். இந்த ஏழு நாள் நடுஇரவு ஜபமும் உங்கள் வாழ்க்கையிலே அசையாத மலைகளை அசைக்கும், பிடுங்கப்படாத காரியங்களை பிடுங்கி எறியும், திறக்காத காரியங்கள் திறக்கும். ஓ, உங்களுக்கு உரோகமாய் இருக்கிற எல்லா எரிக கொட்டைகளும் தன்னாலே விழுந்து தரைமட்டமாகி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.